எனது 3 நாளில் சவுண்ட் இன்ஜினியரிங் கற்றுக்க முடியுமா? அட, உண்மையை தாங்க சொல்கிறேன். நவம்பர் 14, 15, 16 நம்ம சென்னையில் ஹாப்லஸ் 5-ஸ்டார் ஹோட்டலில் 3 டேஸ் ப்ராக்டிக்கல் ஒர்க் ஷாப் நடத்துகிறாங்க. இதை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடெக் அகாடமி அண்ட் ஜொனாதப் மல்டிமீடியா நடத்துகிறாங்க. இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸோட லைவாக சவுண்ட் இன்ஜினியரிங்கோட பேசிக்கில் தொடங்கி டெக்னிக்ஸ் வரைக்கும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், 20+ டூல்ஸ், அக்சசரிஸோட ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லித்தராங்க. ஃபார் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் 7338446 and 8778405400. மெயில் ஐடி info@ztechacademy.com. உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ சவுண்ட் இன்ஜினியரிங் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. லிமிடெட் சீட்ஸ் அவைலபிள். ஃபார் அதர் டீட்டெயில்ஸ் இந்த ஸ்க்ரீன்ல தெரியுற மெயில் ஐடி அண்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். போலீஸோட டியூட்டி என்னங்க? குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் மட்டும் கிடையாது, குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் அது சார்ந்த எச்சரிக்கையான விஷயங்களை மேற்கொள்கிறது தான். இதை தான் போலீஸோட டியூட்டின்னு சொல்லுவோம். ஆனால் நாமளாக பல பேர் என்ன நினச்சிட்ருக்கோம், போலீஸுக்கு குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் தான் வேலை, அதுக்கு முன்னாடி வந்தாலும் தடுக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது போல் அறிவிலிகள் இருக்கிற வரைக்கும் எதுவும் மாற்ற முடியாது. இது சார்ந்து 2 விஷயங்கள் நடந்திருக்குங்க நம்ம தமிழ்நாட்டில். அதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஒரு பொம்பளை அவனு வந்து தெரியும் இன்ஸ்பெக்டர், என்னை பார்த்தா ஓடும், பேரே இல்லை, நாய் பேரே இல்லை, ரெண்டு பேரும் சத்தியமா சொல்றேன், நாளைக்கு காலைல நீங்க தட மாட்டீங்க, கூப்பிடுற ஆள சீக்கிரம் என்ன பண்ணுவீங்க? நேற்று ரோந்துல வந்த காவல் அதிகாரிய தற்கொலை பேசிட்டேன். இல்லை, பார்க்க போறோம். முதல் சம்பவம் அல்டிமேட்டான ஒரு சம்பவம். சென்னையில் இருக்க பல பேர் இந்த சம்பவம் சார்ந்து பெருசாக பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா சம்பவம் நடந்தது நம்ம மெரினா பீச் கிட்ட. இந்த ரெண்டு பேர் தெரியுறாங்களே, இதில் இந்த சார் பேர் சந்திரமோகன், வேளச்சேரியை சேர்ந்தவர். இந்த மேடம் பேர் தனலட்சுமி, இவரோட தோழியாங்க இவங்க. நான் நாகரிகம் கருதி பெருசாலாம் இதுக்கப்புறம் பேச விரும்பலை. ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்களை தோண்டி துருவி எடுத்து தகவல்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கான்டென்ட்டுக்கு இது போதும். இந்த ரெண்டு பேரும் கடந்த 20-ஆம் தேதி நள்ளிரவு நேரத்தில் நம்ம மெரினா பீச் இருக்குல்ல, அங்கே இருக்க லூப் சாலையோரமாக அவங்க வண்டிக்கிட்ட நின்றுட்டு இருந்திருக்காங்க. இது போல் நள்ளிரவு நேரத்தில் யாராவது பீச் சைடில் நிற்கிறீங்க அப்படின்னா போலீஸ் என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும், தம்பி டைம் ஆகிடுச்சுப்பா கிளம்புங்கப்பா. ஏன்னா அதுக்கப்புறம் யாருனா அங்கே இருந்து ஒரு 12 மணிக்கு மேலே அதுக்கப்புறம் ஏதாவது அசம்பாவிதம் நடக்குதுன்னா யார் பொறுப்பு? அது தேவையில்லாத லா அண்ட் ஆர்டருக்கு ஒரு இஷ்யூவாக வந்து நிற்கும். இதெல்லாம் நடக்கக்கூடாது, மக்களை பாதுகாப்பாக வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ப்ரொசீஜரையே போலீஸார் எப்போவுமே மேற்கொள்வாங்க. இது டவுட் இருந்தால் நீங்களே நைட் டைமில் போய் பார்க்கலாம் எந்தளவுக்கு வந்து எல்லோரும் கிளம்புன்னு போலீஸார் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கம் போல் போலீஸார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் அங்கே நின்றுனால அதே நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ போலீஸார் வந்து வழக்கம் போல் போக சொல்லியிருக்காங்களாம். ஆனால் அதுக்காக இவங்க பேசின பேச்சிருக்கே, அதுவும் முதல்ல இவர் பேசினது, அதுக்கப்புறம் இவங்களோட பாடி லாங்குவேஜ் மாறினது, ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுனதெல்லாம் கேட்குறப்ப பெரியாளாக இருப்பாங்க போல இருக்கு, பெரிய பொறுப்பு இருக்கும் பேர்லாம் வாயிலிருந்து வருதுன்ற மாதிரி தான் தோணும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்களே துணை முதலமைச்சர், அவர் பேர் வரைக்கும் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்க அஃபிஷியல்ஸை கொஞ்சம் மிரட்டலான்னு பண்ணாங்களா, இல்லைனா கெத்துப்பா நாங்கன்ற மாதிரி காட்டுறதுக்காக பண்ணாங்களா, என்னவோ. பேசுகிற துணியை வச்சு பார்த்தா சார் கொஞ்சம் தெளிவாக இருந்த மாதிரி பெருசாக தெரியலை. அவர் பேசினதெல்லாம் முதல்ல பார்த்துடுவாங்களா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். முஞ்சா பண்ணுங்க, போய் கூட்டுவா, உன் ஆளை கூடு, இன்ஸ்பெக்டர் கூட்டு. ஒரு பொம்பளை அவனு வந்து தெரியும் இன்ஸ்பெக்டர், என்னை பார்த்தா ஓடும் ஏரியாவில், ஐயா வரங்க ஐயான்னு அடிப்பறியா, நாளைக்கு காலையில் உன்னோட அட்ரஸை ஃபுல்லாக எடுத்துருவேன், ஒத்த இறங்க மாட்டீங்க. என்ன சூப்பரா நல்லா பண்றா சார், சார் நாய் பேரே இல்ல, ரெண்டு பேரும் சத்தியமா சொல்றேன், நாளைக்கு காலை தட்டிப்பா தவிட மாட்டீங்க. ஒரு
வையாபுரி நடந்துருச்சா? இது வீடியோவா வெளியே வராம இருந்திருந்தா கூட பெருசா இருக்காது. ஆனா வீடியோவா வேற வெளியே வந்துருச்சு. பார்த்த பல பேரும் நிறைய பதிவுகளை போட ஆரம்பிச்சாங்க. உங்க ரெண்டு பேரையும் போலீஸார் எந்த அளவு தேட முடியுமோ தேடி சீக்கிரமா அரெஸ்ட் பண்றாங்கப்பா, தண்டனைக்கு ரெடியா இருங்கன்ற மாதிரி பல பேர் அப்பயே கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் நடந்திருக்கு. ஏன்னா போலீஸார் அவதூறாக பேசியிருக்காங்க. அதில் அவ்வளோ விஷயங்கள். ஒரு லாட்ஜில் இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவர் கூட அவங்களும் இருந்திருக்காங்க. இந்த கைது செய்கிறதுக்காக அங்கே ஆஃபீஸர்ஸ் போயிருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ சந்திரமோகன் அவர்கள் சில விளக்கங்களை கொடுத்துருக்கா அப்படி ஆஃபீஸர்ஸ் கிட்ட. ஃபேன் போட்டுங்க சார், நடுவில் சில கெஞ்சல் வேறு வர்ற ஆஃபீஸர்ஸ் கிட்ட ஃபேன் போடுங்க சார் அப்படின்னு. இங்கே காட்டுற பணிவு இருக்குல்ல, இது அங்கே காமிச்சிருந்தா பிரச்சனையே இல்லை. ஆனால் தேவையில்லாமல் விஷயங்களை பேசி அதுவும் கேட்டால் உசிப்பேத்துறதால நான் பேசுகிறேன்ற மாதிரிலாம் இன்னொருத்தங்க மேலே பழியை போட்டு அவங்க பேசினதெல்லாம் வரல சார் நியூஸில், நான் பேசின மட்டும் வந்துருச்சுன்னு அவர் ஒரு விளக்கத்தை சொல்லி ஒரு மாதிரி ஆகிடுச்சு அந்த இடமே. அதுக்கப்புறம் கைது செய்யப்பட்டார்ல, இதை தொடர்ந்து மன்னிப்பும் கேட்டார். அது சார்ந்த வீடியோவும் வெளியிடப்பட்டுச்சு. சார் அந்த பையன் வந்து டெம்ப் பண்ணி பேசி பேசி டெம்ப் பண்ணி நான் பக்கத்தில் ஒருத்தேன். அப்பதான் நான் கோவத்தில் நீ என்ன வேணா படிக்க என்ன வேணா படிக்கன்னு நானும் அவங்களும் பேச பார்க்கணும். அவனை அவங்க பேசுறதா கட் பண்ணிட்டாங்க நியூஸ்ல. நாங்க பேசுறதுதான் அவர் என்ன கிளம்புங்க டைம் ஆச்சு சொல்லி கிளம்புங்க டைம். அதெல்லாம் என்ன என்ன சொல்ல பத்து நிமிஷம் நான் பத்து நிமிஷம் போறேன் போதல் இல்லையா? வந்து அப்படி விரட்டுறியா போலீஸ்னா உனக்கு என்ன அவ்வளவுதான் புடிக்க முடியாது என்ன புடிக்க முடியாது தெரியாம பண்ணா எதுவுமே என்ன பேசுனே எனக்கே ஞாபகம் இல்ல. காலையில வீடியோ பார்த்தா எனக்கே ஞாபகம் வந்தது. அவரே கேளுங்க சார் விமல் சார் ரொம்ப எனக்கு தெரியும். அவரை சும்மா போதில் தான் போதில் தான் போலீஸ் நீங்க கால் 1 மணிக்கு கேக்குறீங்க புரியுதா? என்ன பாதுகாப்பு தான் வச்சாங்க உனக்கு ஒன்னா ஒண்ணு வந்து மிரட்டினாங்களா போனாடா தெரியாமப்பா. அம்மா பத்தி எப்படி பேசுறேன் உங்க அம்மா இருக்காங்கன்னா வீட்டுக்கு சந்திரபோகன் நேற்று பீச
ரோந்தில் வந்த காவல் அதிகாரியை தற்கொலைமாக பேசிட்டேன். அதுக்கப்புறம் துணை முதல்வர் புதிய சாயை தெரியும்னு சொல்லிட்டேன். அது இல்லாமல் ஏதோ ஒரு இன்ஸ்பெக்டர் அம்மாவை தெரியும்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் யாரும் எனக்கு தெரியாது. சும்மா சொன்னேன். இனி காவல்துறை மன்னிப்பு கேட்டு ஏதோ நான் பண்ண மாட்டேன். எங்கே எப்படி அமர வேண்டியனு நினச்சவங்க எங்கே எப்படி அமர்ந்திருக்காங்க பார்த்தீங்களா? கப்பல் கோழி இதுன்னு சொல்லிட்டு நெட்டிசன்ஸ்லாம் இப்போ இதை சார்ந்து கிண்டல் பண்ணுற வேலையும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அவர் அரெஸ்ட் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் அலறி இருக்கார். என்னை வந்து இப்படி அரெஸ்ட் பண்ணிருந்துட்டேருந்து எனக்கு எதனா நாளைக்கு பின்னா ஆயிடுச்சுனா நீங்கள் தான் அது இதுன்னு நான் வெளியே வந்தாலும் நீங்கள் தான் பொறுப்புன்ற மாதிரிலாம் பேசி வச்சுட்டு போயிருக்காப்புல. இது எல்லாமே அங்கே அவங்க பேசினால மெரினால அப்பயே அவங்களை யோசிச்சிருக்கணும், பட் பண்ணலை. செய்கிற தப்புலாம் செஞ்சிருவேன், ஆனால் மன்னிப்புன்னு கேட்டனை விட்டணும்னு சொன்னால் எந்த சட்டத்தில் அது இடம் இருக்குது? இந்த ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்ற நடுவர் இருக்கார்ல, அவங்களோட வீட்டுக்கே அழைச்சிட்டு போயிட்டு ஆஜர்படுத்துகிறாங்க. போலீஸார் ஆஜர்படுத்தின கையோடு அவங்கள புழல் சிறையில் அடைக்கிறாங்க. ஜுடிஷியல் கஸ்டடி வர்ற நவம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் இந்த புழல் சிறை தான் அவங்களுக்கான மெரினா பீச். இந்த ஒரு சம்பவமே நம்மளை இப்படி மலைக்க வைக்குது. என்னப்பா இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு போகிறீங்க. அந்த வீடியோ பார்க்குறப்ப அவ்வளோ வைத்தறிச்சலாக இருந்துச்சு. யோ இல்லாதவனா இறங்கி இப்படி அடிப்பீங்களா அப்படின்னு தான் தோணுச்சு. இதே அங்கே வேறு எதனா பல்காக 2-3 பேர் நின்றுருந்தாங்கன்னா இறங்கி இப்படி அடிச்சிருப்பாங்களா? ஏன்னா அதை பண்ணியிருக்கிறது ஒரு குடும்பம். என்ன நடந்திருக்குன்னா, நம்ம மாமல்லபுரம் அருகில் பார்த்தீங்கன்னா ஒரு நோ என்ட்ரி ஜோனுங்க. ஆக்சுவலாக நோ என்ட்ரி என்ன அர்த்தம்? உள்ளே வராத, இங்கே வழி இல்லை, வேறு பக்கம் மாற்றிப்போம். இதென்ன அர்த்தம்? படிக்காதவங்களுக்கும் புரியும், படித்தவங்களுக்கு இன்னும் அதிகமாக புரியும். ஆனால் அந்த இடத்துல ஒரு வண்டி வந்திருக்கு. வந்த வண்டியை இது ஒருத்தர் நிற்கிறார்ல, இப்படி தான் அங்கே ஃபுல்லாக அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. இந்த பணியாளர் எங்கே இங்கே வரக்கூடாதுங்க சொல்லி போக சொல்கிறாங்க பக்கத்தில். இதுக்குள்ளே என்ன ரெண்டு பேருக்கும் வார்த்தையை முதல்ல முடிச்சோம் ரெண்டு தரப்புக்கும். என்ன இப்படி சொல்லிட்டே அப்படின்ட்டு காருக்குள்ளேருந்து இறங்கி ஏதோ இவர் சில வார்த்தைகளை பயன்படுத்தி இவங்களை திட்டினதான் அவங்க குற்றம் சாட்டுறாங்க. காருக்குள்ளேருந்து இறங்குறாங்க. இந்த ஒரு பர்சன் மட்டும் இறங்கலை, ஒட்டு மொத்த குடும்பமும் உள்ளேருந்து வெளியே இறங்குது. இறங்கின அவங்க அவர் அச்சாங்க போருங்க அடி, சம அடி. அவர் கையில் வச்சுருந்த ஒரு பொருளை வாங்கி அவரை சம போல போடந்தாங்க. அதுவும் இந்த லேடி இருக்காங்க பாருங்க, சம அடி மாத்துக்கட்டில் அவரை போட்டு ஒரு வழி ஆக்கினாங்க. குடும்பத்தோடு சேர்ந்து அந்த நபரை நடு ரோட்டில் வச்சு கீழே தள்ளி படுக்க வச்சு அவ்வளோ அடி கொடுத்துருக்காங்க. எல்லாம் மாமல்லபுரத்தில் நடந்திருக்க குடும்பம் இது. எல்லாம் அடி அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருந்துட்டாங்க. இந்த பாதிக்கப்பட்ட நபர் இருக்கார்ல, இந்த மனுஷன் இப்போ பேசியிருக்காரு. அதை கேட்கும்போது அவ்வளோ கஷ்டமாக தான் இருந்துச்சு. எவ்வளோ அடி வாங்கியிருப்பார், அந்த வழி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. பெண்கள் வரைக்கும் இறங்கி அடிச்சிருக்காங்கன்னா அந்த மனுஷனோட மனநிலை யோசிச்சு பாருங்கள். என்ன சொல்கிறாருன்னா, நோ என்ட்ரிக்குள்ளே வராதிங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன். என்னோட பைப்பு இந்த கையில் வச்சுருந்தாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது பைப் ஆக்சுவலாக. அந்த பைப்பை பிடுங்கி எண்ணெயை போட்டு அப்படி சரமாரியாக தாக்குனாங்க, இங்கேயே சாவடிச்சிருவோம் உன்னை அப்படின்னு என்னை மிரட்டினாங்க. என்னோட முகம் முழுக்க பெரிய பெரிய காயமாக இருக்குது, என்னால் வழியை தாங்க முடியலன்னு அந்த மனுஷன் கண்ணீர் விட்டுட்டே பேசுகிறாருங்க. பைட் கொடுக்குறப்ப அவ்வளோ அடி, அந்த ஃபேமிலி சேர்ந்து அடிச்ச அடி. அந்த வீடியோவை கூட நான் உங்களுக்கு காட்ட விரும்பலை மக்களே, அது அப்படி இருக்க டிஸ்டர்பிங்க, என்ன அடின்றீங்க? ரெண்டு பெண்கள் உட்பட இந்த ஒட்டுமொத்தமாக 4 பேர் இருக்காங்களே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க, அவங்க மேலே போலீஸார் வழக்கு பதிவு பண்ணாங்க. வழக்கு பதிவு பண்ண கையோடு இந்த வீடியோவையே ஆதாரமாக வச்சுக்கிட்டு அடையாளம் காண்ற பணியை மேற்கொண்டாங்க. விசாரணையில் அவங்க எங்கே இருக்காங்க, யார் என்ன, அவங்க அடையாளம் என்ன, எல்லாமே தெரிய வந்துருச்சு. ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இந்த 3 பேர் தான் முதற்கட்டமாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவர் பேர் பிரபுதாஸ், 41 வயசு. இவங்க பேர் சண்முகப்பிரியா, 38 வயசு. அவங்க பேர் கீர்த்தனா, 29 வயசு தான். உள்ள ஒரு பையன் இருந்தாப்புலல அந்த வீடியோவில், அவர் சார்ந்து இன்னும் தகவல் கிடைக்கல. அடுத்தடுத்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுக்குள்ளே அது சார்ந்த பிரேக்கிங்னு வெளியே வந்திருக்கலாம். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் சிந்திக்க வேண்டியது மக்கள் நீங்கள் தான். அதாவது நைட்டு ரோந்து பண்ணியில் போலீஸார் வரவே கூடாதுன்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா அதுக்கப்புறம் ஏதாவது குற்றச்சாட்டுகள் நடக்காமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கப்புறம் தான் அதிகமாக நடக்கும். கூட்டம் கூட்டுறதுக்கு முன்னாடி தடுக்கும் போதே இவ்வளோ குற்றங்கள் நடக்குதுன்னா கூட்டம் ஃபுல்லாக கூட ஆரம்பிச்சு அந்த நைட் நேரத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடக்கும். அது இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஆல்ரெடி கொடி தூக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மத்தியில் ஏன்பா கிளம்புகும்பான்னு சொன்னதுக்கு இந்த ஜோடி அந்த வேலையை பார்த்து வச்சுக்கிறாங்க போலீஸுக்கு முன்னாடி. இன்னொரு பக்கம் ஏமா நோய் என்ட்ரிக்கு வராதிகமான்னு அந்த பணியாளர் சொல்லியிருக்காப்புல, அதுக்கு அவரை போட்டு மொத்தம் மொத்தம் இருக்கிறது எவ்வளோ தைரியம் பார்த்தீங்களா? நடுரோட்டில் இறங்கி இவ்வளோ தூரம் தாக்கலான்ட்டு தைரியம் யார் கொடுத்தா? ஸோ இது எல்லாம் சேர்த்து பொதுமக்கள் நீங்கள் தான் யோசிக்கணும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.